வணக்கம். தினம் ஒரு சட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி 33. ஐபிசி 33 ஒமிஷன் ஆக்ட் பற்றி தாங்க சொல்லுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, செயல் என்ற சொல் ஒரே ஒரு செயலை குறிப்பதை போன்று ஒரு தொடர் செயலையும் குறிக்கும். விடுபட்டது என்ற சொல் ஒரே ஒரு விட்டு விடுதலை குறிப்பதை போன்று ஒரு தொடர் விட்டு விடுதலையும் குறிக்கும். இதில் என்ன சொல்லுதுன்னா, நேற்று நம்ம ஐபிசி 32 பார்த்துருப்போம், விடுகை செய்கைண்டு. இப்போ விடுகையாகட்டும் செய்கையாகட்டும், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லாது, ஒரு தொடராக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்லும். விடுகை செய்கைக்கான உதாரணம் வந்து ஐபிசி 32 நம்ம சொல்லியிருப்போம். ஒரு மகன் வந்து தன்னுடைய தந்தையை வந்து பார்த்துக்கணுங்கிறது கடமை, ஒரு கோர்ட்டிலேருந்து ஒரு ரூலாக வந்திருக்குன்னா, இதில் அந்த விடுகை அவருக்கு வந்து சரியாக செய்யலை அப்படின்னா அது வந்து விடுகை. அந்த விடுகை மூலயமா அது பின்னாடி வந்து ஒரு செய்கை நடக்கும், அவருக்கு ஏதாவது ஒரு உடல் பிரச்சனையோ இல்லை ஒரு இறப்போ ஏற்படும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை மட்டும் சொல்லாதீங்க, பல செயல்களுக்கும் ஒரே ஒரு சட்டம்தான் வரும். ஐபிசி 33 இதுதான் சொல்லுது. இந்த மாதிரி ஐபிசி சட்டங்களை மிக எளிமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம பேஜ் சேனலை ஃபாலோ, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி.